எஸ்கியூஸ் மீ, நீங்க சொன்ன மாதிரி தான் சார். வணக்கம். வணக்கம் சார், பாக்குறதுக்கு நல்லவங்க மாதிரி தெரியுறீங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகல, ரொம்ப அவசரமா போனோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். என்னங்க லேடிஸ் வண்டி மாதிரி இருக்கு? ஆமா சார், என் பொண்டாட்டி வண்டி சார். ஏன் உங்க பொண்டாட்டி வண்டி கொண்டு வந்திருக்கீங்க சார்? மத்தவங்க பொண்டாட்டி வண்டி எடுத்தோம் தப்பு இல்லையா சார்? புரியல, உங்க பொண்டாட்டி? சார் சூப்பர் சார். சார் என் பொண்டாட்டி வண்டி எனக்கு ஸ்டார்ட் ஆகாம உங்களுக்கு எப்படி சார் ஆகுது? சில பேருக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு. என்ன சொன்னீங்க? வாங்க உட்கார சார். சார் இதுதான் ஆக்சிலேட்டர். பிரேக் எங்க இருக்கு தெரியுமா? அது இருக்கு சார். போக போக தெரியும். சூப்பர் சார். சார் நன்றி சார், மீண்டும் சந்திப்போம் சார். நீ சொன்ன கேளு, இந்த ஒரு தடவை வாடி. நான் வரலடி, எனக்கு வேலை இருக்கு, நீங்க போங்க. எப்ப பார்த்தா இதான் சொல்ற, ஒரு தடவை பாயன் பாத்தியா, இப்படியே சிரிச்சு மழுப்பிடுறாடி. இப்ப வேற உண்மையில எனக்கு வேலை இருக்குடி. சரி போ. ஒரு நிமிஷம். சரி. ஹலோ, ஹாய். ஹே, நோ 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 நோ, கண்டிப்பா வரேன், அங்கதான் வந்துட்டு இருக்கேன். நான் சொல்றத நம்படி. நீ போனை கட் பண்ண அடுத்த நிமிஷம் அங்க இருப்பேன். ஓகே பாய். ஐயோ என் வண்டி இங்கதானே விட்ட. எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட ஆஷ் கலர் சுசுகி ஆக்சஸ் இங்க பார்க் பண்ணிருந்தேன், அதை காணோம். நீங்க பாத்தீங்களா? வண்டி அந்த பொண்ணுதுன்னு நினைக்கிறேன். தப்பான ஆள்ட எடுத்து கொடுத்துட்டீங்க. எடுத்து கொடுத்துட்டோம். மை காட், மேட்டர் லீக் பண்ணாம அவனை கண்டுபிடிச்சி வண்டி அந்த பொண்ணு கிட்ட ஒப்படைச்சிரு. எஸ் சார். ஏமா, உன் வண்டியை திருடவன் அதை உட்காந்துருக்கான் பாரு. யார் சார்? அதை கருப்பு கார்ல உட்காந்துருக்கான் பாரு. போயிட போறான், போய் முடியும். ஹலோ ஹலோ, நில்லுங்க. என்ன நடக்க போதுன என்ன? போகும்போது தலை வாழ அவசம் வேணாமா? நான் பொருளை விட்டு போறேன். நல்ல வேலை லாபப்படுத்தா. குடா குடா குடா. என்னடாது ஓம்பிட்ட ஓவரா இருக்கு? என்னது ஆயுதம்? ரவுடினா பெரிய பெரிய கத்தியெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் தொழில் தெரியாத வச்சிருப்பேன். இத வச்சுக்கிட்டு 1000 பேரை மிரட்டி இருக்கிறேன். இப்ப பாரு, இங்க வா. நிலைமை ரொம்ப பேடா தெரியுது. எதுக்கு நீ வண்டிய திருப்பி வச்சுக்க? நோயன்றதுல எஸ்கேப் ஆகும் போது நோய் என்ற இன்றைய போடா. சரி போடா. இப்ப பாருமா அவன் நிலைமைய. நான் எவ்வளவு பெரிய மலையெல்லாம் கீழே சாச்சு போட்டுருக்கேன், இவனெல்லாம் நான் வந்து பிஸ்கட் மாதிரி தூக்கி போட்டுற மாட்டேனா? நீந்தானா? இதெல்லாம் ஒரு பொழப்பாயா? உடம்ப இப்படி வளர்த்து வச்சிருக்கிய, உழைச்சி சாப்பிட வேண்டியதான? போய் போய் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட திருடி இருக்கிற. என்ன லுக்கு? என்ன பத்தி உனக்கு தெரியாது. சங்க அறுத்துருவேன். ஒழுங்கா வண்டிய குடுத்துரு. இவன் யாரு புதுசா இருக்கிறான்? என்ன பேசுறாங்க? ஏய், என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க? இங்க வாயா வாயா. அது இந்த பையன் இருக்கட்டும் பத்தியா? ஓகே ஓகே. தம்மா துண்டு பிள்ளையருக்க பயந்துட்ட, எங்க கொலை விழுந்துருமோன்னு நினைச்சேன். வண்டி வந்துடும், அத பத்தி நீ கவலைப்படாத. இன்னுமே உனக்கு எது நடந்தாலும் என்னை மட்டும் கூப்பிட்டாலும்
என்னை மட்டும் கூப்பிட்டாதா? டேய் வண்டியடா, நேத்தல நேற்று முடிஞ்சதா? தப்பிச்சிட்டா சாமி. டேய் வேகமா வண்டியா. நேத்தல மூத்திர நாத்த அடிக்குது. இது வேற நேரம் கட்ட நேரத்தா வண்டியடா வேகமா. நல்ல வேலை மூத்திர நாத்தத்தை கண்டுபிடிச்ச, ஆய் போனதை கண்டுபிடிக்கல. நீங்களே சொன்னீங்களே எனக்கு ஸ்டார்டிங் டபுள்னு அதான் சார் பாயிண்ட் அப்ப சார் அதோ வரானே அவன் பெரிய ரவுடி சார், பிளேடு பெஞ்சிமேன், ரெண்டு குழந்தை கடத்தல், நாலு கற்பழிப்பு, அஞ்சு மர்டர். போலீஸ் மேடம் பார்த்தா யூரின் பாஸ் பண்ணுவாங்க சார். ஆமா சார். சார் போகாதீங்க சார், போகாதீங்க. அவனுக்கு உள்ள போடுங்க. அவனை பார்த்த போலீஸ்காரன் யூரின் போயிருவானா? இல்ல சார், போலீஸ்காரனை பார்த்தா அவன் யூரின் போயிடுவானு சொன்னேன். நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க. சார், ஒரு ஆட்டோ, ஒரு ஸ்கூட்டி, ஒரு லாரி, ஒரு பஸ், ட்ரெயினை ட்ரை பண்ண ஒர்க் அவுட் ஆகல சார். சுட்டதெல்லாம் பாச்சா கடையில் இருக்கு. ஸ்கூட்டிங்க? அது என் ரெண்டாவது பொண்டாட்டிகிட்டே இருக்கு. ஸ்கூட்டி ரிகவர் பண்ணிட்டு மொட்டை அடிச்சு ஸ்டேஷன் விட்டுரு சார். வண்டியை நான் திருந்தேன், அவர் எதுக்கு சார் மொட்டை அடிக்கணும்? என்னால் முடியல, நீ ஹேண்டில் பண்ணிடு சார். நம்ம ஆட்டில் போலாம்.